வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் கேட்குற கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். பதில் சொல்லணும், சிரிக்காமல் சொல்லணும். கார் சிரிக்கக்கூடாது, எனக்கு சிரிப்பாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு நிறைய சிரிப்பாக இருமா தான் சொல்லுவோம் நான். இப்போ வந்து ஆண்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அதாவது சீக்கிரமாக வந்துடுது அவங்களுக்கு. மட்டும் தான் செக்ஸ் வச்சுக்கிறாங்களா சார்? பெண் ஆணும் பெண்ணும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க சொல்லுங்க. சரி சார், ஆணும் ஆண்கள் மட்டுமே சொல்றீங்களா? ஆண்களும் பெண்களும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. சரி சார், ஓகே. ஆண்களும் பெண்களும் செக்ஸ் வச்சுக்கிறாங்க சார். ஆண்களுக்கு சீக்கிரமா ஏன் அந்த விந்து வருது, அந்த டவுட் கிளியர் பண்ணுங்க. அது வந்துட்டு ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் வருதுங்களா? ஏன்னா இப்ப வந்து கல்யாணம் இப்ப புதுசானவங்களுக்கும் வருது, வயசானவங்களுக்கும் வருது, 40 வயசுக்கும் வருது. விந்து விந்து இதுக்கு வந்து ஏன் இப்படி வருது, என்ன ப்ராப்ளமா இல்ல வேற என்ன ப்ராப்ளம், எதனால வருது அவங்களுக்கு? அப்படியே வெச்சோனே வந்துருது, அதனால வந்து பெண்கள் தான் சார் கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து இது கொஞ்சம் ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க. சரானா கேக்குற கேள்வி, பெண்கள் திருப்தி அடையவில்லை. பெண்கள் திருப்தி அடையவில்லை, அது ஏன்? அது எல்லா வயதினருக்கும் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சகனா கேள்வி. இளமை பருவத்தில் நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன், தயவுசெய்து இந்த கை பழக்கத்தை பண்ணாதீங்க. இந்த இளமை பருவத்தில் செய்த பழக்க வழக்கங்களால் தான் உங்களுக்கு வயதான உடனே நிறைய செக்ஸில் ப்ராப்ளங்கள் வருது. அதாவது காலேஜ் பருவம், பள்ளி பருவம், பருவபருவமாக பிரிகிறோம். பள்ளி பருவத்தில் 16, 17, 17 ப்ளஸ் டூ படிக்கும் படிக்கிற வரைக்கும் பள்ளி பருவம், 18, 19, 20, 21 காலேஜ் பருவம், அதுக்கப்புறம் திருமண பருவம். இப்படி பருவங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. தயவுசெய்து ஆண்களே, இளைஞர்களே, வயதானவர்களே, வயோதிகர்களே, எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், விந்து சீக்கிரமாக வந்துடுதுன்றது பெரிய பிரச்சனை. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆண்கள் பிரச்சனை சார், பொம்பளைங்களுக்கு பாருங்க, பெண்களுக்கு தலைவலி, நிறைய பிரச்சனை, நிம்மதி இல்லாத பிரச்சனை. ஏன்னா ஆசை காட்டி மோசம் பண்றாங்க, ஆசை காட்டி மோசம் பண்ற ஆண்களே அப்படி சொல்றாங்க. சகானா ஆசை காட்டி மோசம் பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க ஆண்களே? ஆண்களுடைய வர்க்கத்துக்கு ஆண் மகனா இருக்கணும், ஆன்மை தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அழகு. ஆண்மையே இல்லை, எனக்கு வச்சோடனே லீக் ஆகுது, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா பெண் ரொம்ப வேதனைப்படுவாங்க இல்லையா? அதுதான் ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க ஆம்பளை அப்படின்னு நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். பள்ளி பருவத்தில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், காலேஜ் பருவத்தில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், திருமணம் காலத்தில் நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஆனா 13 வயசு பையன், 14 வயசு பையன் என்கிட்ட வரான். 14 வயசு கேட்ட பாத்துங்க, 14 வயசு நான் சொல்றது, 17, 18, 14 வயசு பையன் வரான், எனக்கு விந்து தானா லீக் ஆகுது, தூக்கத்தில் எனக்கு விந்து வெளியேறுது, எனக்கு தூக்கத்துல நான் வந்து என்னையே அறியாம நான் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அந்த தப்ப உணர்றேன் அப்படின்ற வயசு 14, 15 வயசுல. இந்த வயசுல நீ போட்டு உன்னுடைய உறுப்பை கசக்கி நசுக்கி அதை வீணாக்கினா நீ எப்படி தம்பி இல்லறத்துல இன்பமா இருக்க முடியும்? ஒரு பெண்ணிட்ட நீ உன்னால சந்தோஷமா இருக்கணும். இது நான் பருவத்தில் சொல்றது. அடுத்த ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டுறீங்க, காலேஜுக்கு போறீங்க. காலேஜில் போனால் இது மாதிரி தான், 15 வயசுலையும் பண்ணுறான், 18, 20 வயசுலையும் பண்ணுறான். காலேஜில் போனோடனே மாஸ்டர்பேஷன் தான், பாத்ரூமில் போய் ஃபுல்லாக கையடிக்கிற வேலை தான். ஏதாவது பொண்ணு பேசினா வச்சுக்கா உடனே உணர்ச்சி வந்துடுது, கட்டுப்படுத்த முடியல, கையடி தானே அடிக்கடி விந்து லீக் ஆகும். இதுவும் அது மாதிரி ஒரு பிரச்சனை தான். அதுக்கப்புறம் திருமணம் ஆகுது. திருமணமான உடனே முதலீடு போகிறாரு. இந்த கைப்பழக்கத்தில் எவ்வளோ நம்ம அதிகமாக வந்து ஆணுறுப்ப ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து விந்து உடனே வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு உரையில ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு உரையில வந்து நீங்கள் கத்தி விட்டீங்கன்னா அந்த கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கும், அந்த கத்தி டேமேஜே ஆகாது, அந்த கத்தி காலத்துக்கு அது யூஸ்ஃபுல். உரையில தான் கத்தியை சொருகணும், அதுதான் கடவுள் படைச்சிக்கிறான். பெண் உறுப்பு, ஆண் உறுப்பு, ஆண் உறுப்பில் பெண் உறுப்பை செலுத்த வேண்டும், பெண் உறுப்பில் ஆண் உறுப்பை செலுத்த வேண்டும் தான் கடவுளுடைய படைப்பு. அந்த ஆண் உறுப்பு எடுத்துன்னு போய் கையில சொருகணும் இப்படின்னு எதாவது கடவுள் படைச்சிக்கிறானா? நீங்கள் யோசனை பண்ணணும். கை எதுக்கு படைச்சான்? கை வந்து நம்மளுக்கு கடவுள் படைச்சது எல்லா விதத்துக்கும், கை பழக்கத்துக்கு மட்டும் இல்லை. ஆனால் நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக பாத்ரூமில் போகிறீங்க, போட்டு அடி அடினு அடிக்கிறீங்க. இந்த கையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை உரசி பாருங்கள், சூடாகும், கொப்பளமே வரும். ரொம்ப நேரம் நீங்கள் கையை அப்படி உரசி பாருங்கள், சூடாகி போயிடும். நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதை போட்டு ஒன்றுமே இல்லாத
ட்ரையா இருக்கும், ட்ரையா இருக்கும் போது போனீங்கன்னா அந்த ஸ்கின்னாவும் நரம்புனாவும் சூடேறி போய் உங்களுடைய உறுப்பு நீண்டு வந்து சுருங்கிடும். சுருங்கி போன உறுப்புல நீ எப்படி செக்ஸ் பண்ணுவேன்? பெண் உறுப்புக்கிட்ட ஒரு ஆழமான பகுதி இருக்கு. பெண் உறுப்புல ஒரு ஆழமான பகுதினா ஆண் உறுப்பு 6 இன்ச்சோ 7 இன்ச்சோ 8 இன்ச்சோ 9 இன்ச்சு ஆழமான பகுதியில் பெண் உறுப்புகளை ஆண் உறுப்பு போகும். அப்படி போற ஒரு ஆண் உறுப்பை 2 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சுக்கினா அந்த பெண்ணுக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? உராய்வு வந்து பெண்களுக்கு ஏற்படதான் பெண்களுக்கு உச்ச அடைவாங்க. நீ ஒரு சொருவு சொல்லி ரெண்டாவது சொருவு இஸ்தோன்னு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து லீக் ஆகி போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவ? நீ தலையில கையை வச்சுக்கணும், 3 கடித்தான் முன்னாடி தனியா போய் வேதனையோட படுக்க வேண்டியதான். தயவுசெய்து இதெல்லாம் வந்து பெண் பாவம் பொல்லாதது. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா நீ ஆண் மகனா இருந்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு, நீ ஆம்பளையே இல்லைன்னா தயவுசெய்து கல்யாணம் பண்ண சன்னியாசியா போயிடு. ஏன்னா அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக்காது. நிறைய ஆண்கள் தவறு செய்யறீங்க, நான் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தான் சொல்றேன், நல்லதான் சொல்றேன், கெட்டு போக சொல்ல. கெட்ட பழத்துக்கு அடிமையாது, முதல்ல வந்து போதைக்கு அடிமை ஆகாதீர்கள். முதல்ல ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, புகைப்பிடிப்பது, ரெண்டாவது மெயினாக வந்து இந்த கஞ்சா அடிக்கிறது, போதைப் பொருள் யூஸ் பண்றது, இதெல்லாம் உங்க உடம்புக்கு கெடுதல். இதெல்லாம் உன்னுடைய ஆண்மை பலத்தை குறைச்சிடும், உயிரணுக்களை குறைச்சிடும், உனக்கு குழந்தை பிறக்காது, கொண்டாடிக்கிட்ட சந்தோஷமா இருக்க முடியாது. நிறைய ஆண்கள் இப்படி பண்றாங்கம்மா, மாஸ்டர்பேஷன் தான் அதிகமாக பண்றாங்க காலேஜ் பருவத்தில், பள்ளி பருவத்தில். ஏன் மனைவியை வச்சுக்கினே இன்னொருத்தர் போய் பாத்தீங்கன்னா மனைவி பிடிக்கல, எனக்கு என் கை தான் முடிச்சிருக்கு, கை பழக்கம் பண்றாங்க. மனைவி பிடிக்காம எதுவே சார் அவங்க பிடிக்கல, ஏன் சார் சொல்றாங்க அப்படி? நிறைய ஆண்கள் வராங்கம்மா, ரதி மாதிரி என் கொண்டாடி இருக்கா சார், அழகுல அழகு சார், ஆனா அவங்களை கண்டா எனக்கு மூடு வரல சார், எனக்கு கை அடிச்சாதான் சார் சுகமாகுது, நான் கை பழக்கத்தை பண்ணி பண்ணி அதுக்கு அடிட் ஆயிட்டேன்றான். அதாவது பல நாள் பழக்கத்தை விட முடியல. புதுசா ஒரு பொண்ணு திருமணம் பண்ண உடனே அந்த பெண் உறுப்புல உறுப்பு செலுத்தி செக்ஸ் பண்ணணும்னு என்ன தோணல, கை பழக்கம் பண்ணா நல்லா சுகமா இருக்குது அப்படின்னு. அதான் சொன்னேன், உரைக்கேத்த கத்தி இருக்கணும், உரையில தான் கத்தி இருக்கணும் அப்படின்னு. எங்க வச்சுக்கிறாங்க உரையில கத்தி, எத்தனை போய் எங்க சொல்லுறாங்க, மொக்கையாகி போகுது. தயவு செய்து சீக்கிரமா விந்து வெளியேறனா அது உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்க மனைவிக்கும் பிரச்சனை. சகானா சொன்னாங்க கேட்டீங்களா, ஆசை காட்டி மோசம் செய்யாதீங்க, அது பெண் பாவம் பொல்லாதது. பெண்களுக்கு குழந்தை ஆசை இருக்கும், புருஷன் ஆசை இருக்கும், யார் நிறைவேற்றுறது? கணவன் தான் நிறைவேற்றி ஆகணும், புரியுதா? அதை நிறைவேற்றுறதுக்கு நீ தகுதியாக இருந்தே ஆகணும். அப்படி தகுதி இல்லாத ஆண்கள் விந்து உடனே விட்டுட்டேன், ஒரே நிமிஷம் தான், யோசனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைகள் இருக்கும், நல்லா அந்த ஆசையில் ரொம்ப நேரம் செய்யணும், ஒரு பெண்ணாக அது அந்த மனநிலை ரொம்ப நேரம் இருப்பாங்கன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஒரே செகண்டில் நீங்கள் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு அவங்க நினைப்பில் இருந்து யோசனை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் தயவுசெய்து நான் நிறைய முறை சொல்லிட்டேன், நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல ஆரோக்கியமாக இருக்கணும். சரிங்க சார், நீண்ட நேரம் இருக்க முடியல, இப்போ சார் டக்குன்னு வந்தது, அதுக்கு என்ன பண்ணலாம்? அது வழி என்ன சொல்லுங்க. தப்பு பண்ண நான் திருத்திக்கினேன், தப்பு பண்ண நான் திருத்திக்கினேன், இனிமேல் நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும், அதுக்கு வழி சொல்லுங்கள். முதல்ல டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் மாறி போனதால் நம்ம அந்த காலத்து உணவுகள் என்னென்ன இருக்கோ அதை நம்ம வீட்டுகளை செய்ய சொல்லி கடைபிடிக்கணும். மெயினாக வந்து இப்போ எனக்கு நரம்பு தளைச்சிருக்கு, எனக்கு உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னா சரி, அதை குணப்படுத்திட்டு மறுபடியும் கை பழக்கம் பண்ணாதீங்க. குணப்படுத்துறதுக்கு எங்ககிட்ட, அதாவது எங்ககிட்டனா ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், எங்கள் வைத்தியத்தில் ஆண் உறுப்பை பெருசாகிறதுக்கு மருந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான், எனக்கு 70 வயசு ஆகிப்போச்சு, எனக்கு 60 வயசு ஆச்சு, என் பெருசாகனா என்னால் ஆக முடியாது, அதெல்லாம் எனக்கு மருந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என் உறுப்பு சுருங்கி போச்சு, அது பெருசாக மாட்டேது அப்படின்னா அதுக்கு என்கிட்ட மருந்து இருக்குது. ரெண்டாவது நான் காயகல்பத்தை கொடுக்குறேன், இயற்கை மூலிகை கொடுக்குறோம், அந்த மூலிகைகளை வந்து பவுடரு கேப்சூலாக கொடுக்குறோம். இதை நீங்கள் போட்டிங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரே ஒரு கேப்சூல் இருக்குது, அந்த ஒரு கேப்சூலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மினிமம் 1/2 மணி நேரம், 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் நீங்கள் செய்யலாம். விந்து உடனே வராது, விந்து கெட்டியாக வரும், ஆண் உறுப்பு வலிமையாகிடும். ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி செய்யலாம், நீங்கள் பகலில் கூட 3 வரும், அது மாதிரி செய்யலாம். வாரத்தில் 7 நாட்களில் 5 நாள் செக்ஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு கேப்சூலாக வச்சுருக்கேன், விலை கம்மியாக தான் கொடுக்குறேன், அது பர்மனெண்ட்டாக சரியாகிறதுக்கு மருந்து தரேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் இல்லறத்தில் இன்பமாக சந்தோஷமாக மனைவியோட என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் கை பழக்கம் பண்ணாதீங்க, டக்குன்னு வருது, ஆசை காட்டி மோசம் செய்யாதீங்க. நேர்களே, கேட்டீங்களா டாக்டர் சொன்னது? அவர் சொன்னது தயவுசெய்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. இது வந்து உங்களுடைய லைஃப், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இது உங்களுடைய லைஃப் ஓகேங்களா? எல்லாமே அனுபவிக்கிறது எல்லாம் எவ்வளோ ரொம்ப 60 வயசுக்கு அப்புறம் வந்து யாரும் அனுபவிக்க முடியாது, கொஞ்ச நாள் தான். என்ன பொம்பளைங்க என்ன சார் டாக்டர் 30 வருஷத்துக்கு பண்ணுவாங்களா? பொம்பளைங்க 30 வயசுக்கு பண்ண முடியுமா? தகாடா கேட்கறாங்க பாருங்க, 30 வயசு பெண்கள் இருக்குதான் செக்ஸ் பண்ணுவாங்களா? 60 வயசு ஆனாலும் பெண்களுக்கு அந்த ஆசை உண்டு, 45 வயசு 50 வயசு மெனோபாஸ் வர பெண்களுக்கும் அந்த ஆசைகள் உண்டு. ஆசைன்றது அளவே கிடையாது யாருக்குமே, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். 30 வயசு வரைக்கும் தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கன்றதுலாம் வந்து சும்மா. அதெல்லாம் கணவனுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கோ அது மனைவி நிறைவேற்றுவாங்க, அது வயசுலாம் சம்மந்தமே கிடையாது. 60 வயசிலும் அவங்க இளமை தான்,
அது வயசு நினைச்சதும் இருப்போம். ஆனா அவங்க இளமையை இன்னும் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆண்கள் இன்னும் இருக்காங்க. அதான் சொன்னேன், அந்த காலத்து ஆண்கள் பெண்களும் இன்னும் நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. ஆரோக்கியமான செக்ஸ் இருக்கு. இந்த காலத்துல இருக்கிற பிறகு ஆண்கள் பெண்களுக்கு எல்லாம் நீங்க ஒன்னும் எழுதி வச்சுக்கீங்க, செக்ஸ் என்பது அவங்களுக்கு ஒரு குறையாவே தான் இருக்கும். எனக்கு தெரியும், நான் நிறைய ஆண்களை வந்து இங்க வந்து நம்ம கவுன்சிலிங் வரும்போது சொல்லிதான் அனுப்புறேன். நல்லா ஸ்டாண்டர்டான ஆண்கள் ஒரு சிலர் தான் இருக்காங்க, ஸ்டாண்டர்டுனா நார்மலா இல்லாத ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் பின்னால எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு ரொம்ப வேதனையா இருக்குது. ஊருக்கு ஊருக்கு பாத்தீங்கன்னா, வீதிக்கு வீதிக்கு பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐவிஎஃப் சென்டர், கெஸ்ட் பேபி சென்டர், இதெல்லாம் எதுக்கு ஆரம்பிச்சாங்க? அந்த காலத்துல அதெல்லாம் இருந்ததா? யோசனை பண்ணுங்க, அந்த காலத்துல அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த காலத்துல இயற்கையாக ஒரு வீட்டுல 7 பிள்ளை, 8 பிள்ளை, 10 பிள்ளை இருந்தாங்க. இந்த காலத்துல 1 பிள்ளை பிறகு கஷ்டமா இருக்கு. அது காரணம், ஆண்களுக்கு வலிமை இழந்து விட்டாங்க, ஆண்மையை இழந்து விட்டாங்க. மனைவிட்ட செக்ஸ் பண்றதே கிடையாது, மீறி பண்ணாலும் சீக்கிரம் வந்துருது. அதெல்லாம் தயவு செய்து ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க, உடம்பு ஆரோக்கியமா வச்சுங்க. மெயினா எல்லாத்துல இன்பமா இருக்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, நீங்க பாத்தீங்களா டாக்டர் சொன்னதை? கேட்டீங்களா? நான் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து டேப்லெட் ஆர்டர் பண்ணுங்க, உங்க வீட்டுக்கார கொடுங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்களால எங்களை உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ எங்களால வந்து எங்க டாக்டர் பண்ணி தருவாரு. நானும் கேட்டா நானும் எனக்கு தெரிஞ்சுங்களா சொல்லுவேன், நீங்களும் பாருங்க, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க.